ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது மாநிலங்களவையில் அதிமுக மற்றும் திமுகவின் எம்பிக்கள் ஒன்றாக இணைந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு தற்போது பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்காங்க. தமிழக மக்களுக்காக அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளின் எம்பிக்களும் தற்போது ஒரே சேர ஒன்றாக இணைந்து குரல் கொடுத்திருப்பது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இலங்கை கடற்கரை கப்பல் மோதி தகர்த்த மீனவர்களின் படகில் எத்தனை பேர் இறந்தனர்? அதற்கு இந்திய அரசு ஆற்றிய எதிர்வினை என்ன? கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தீர்களா? இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்தீர்களா? திட்டமிட்டு தமிழக மீனவர்களை படுகொலை செய்து அவர்களிடம் இருந்து இழப்பு ஈட்டுத்தொகை ஏதும் கோரி இருக்கின்றீர்களா? அவ்வாறு இருந்தால் அது குறித்த தகவல்கள், இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நேரா வண்ணமை தடுப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகள், இந்திய மீனவர்களை கைது செய்வது, பிடித்து கொண்டு போய் சித்திரவதை செய்வதை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை தருக என மதிமுக பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைகோ மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பினார். இந்த கேள்வி தொடர்பாக நேற்று அவையில் விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை, அண்மையில் கொல்லப்பட்ட 4 பேரை தவிர்த்து அதற்கு முன்பு இலங்கை கடற்படை 245 மீனவர்களை கொன்றுவிட்டது. இந்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேட்டார். அதற்கு விளக்கம் அளித்த அயல் உறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வைகோ கேள்விக்கு எழுத்து மூலம் அளித்து இருக்கின்ற விளக்கத்தை எடுத்து கூறினார். இந்த காரணத்தை கொண்டும் இந்திய மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தக்கூடாது என கடுமையாக எச்சரித்திருப்பதாக கூறினார். சஸ்மித் பத்ரா பேசும்போது, குழுவின் 4வது கூட்டம் டிசம்பர் 30 கூட்டுப்பணிக்குழு கூட்டம் நடைபெற்றதாக உங்கள் விளக்கத்தில் குறிப்பிட்டு இருக்கின்றீர்கள். ஆனால் உறுப்பினர் வைகோ எழுப்பியிருக்கின்ற கேள்வியில் 4 மீனவர்களை கொலை செய்யப்பட்டதற்காக எடுத்த நடவடிக்கைகளை கேட்டு இருக்கிறாங்கள், அது குறித்து விளக்கங்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு அமைச்சர் ஜெய்சங்கர், கடலோர காவல் படையினர் பேசி வருகின்றனர், தூதரகங்களின் வழியாகவும் தொடர்ந்து பேசி வருகின்றோம், நடவடிக்கை எடுப்பதற்காக பல கட்டுப்பாடுகள் வரையறைகள் உள்ளன, அதற்கு உட்பட்டுதான் நாம் செயல்பட வேண்டும் என்றார். அப்போது திருச்சி சிவா, இது எதிர்பாராமல் நடந்த படகுகள் மோதல் என இலங்கை கூறுகின்றது, ஆனால் இது முதன்முறை நடந்த நிகழ்வு அல்ல, இதற்கு முன்பு எண்ணற்ற முறை இத்தகைய தாக்குதல்கள் நடைபெற்று இருக்கின்றன, வழக்கமாக தொடர்ந்து நடக்கின்றன, இலங்கை கடற்படை நமது மீனவர்களை கடுமையாக தாக்கியிருக்கின்றது, சுற்று கொண்டு இருக்கின்றது, படகுகளை பறித்திருக்காங்க, வேலிலும் மலையிலும் மீனவர்களை நிற்க வைத்து கொடுமைப்படுத்தியிருக்கின்றார்கள். என்னுடைய கேள்வி, பறிமுதல் செய்த படகுகளை திரும்ப பெறுவதற்கான மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை அரசிடம் இருந்து ஈட்டுத்தொகை பெற்றுவிட்டீர்களா என்று தற்போது சரமாரியா அதிமுக திமுக மதிமுகவின் எம்பிக்கள் கேள்விகளை முன்வைக்க அது பாஜக அரசுக்கு தற்போது மாநிலங்களவையில் பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு தற்போது கொஞ்சம் ஆறுதலை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.